வீக்கெண்ட்னாலே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ஃபேமிலி பேக் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறது ஒரு தனி ஃபீலிங் தான் இல்லைங்களா? அப்படி வாங்கலாம்னு பிளான் பண்ணுறப்போ எங்கே வாங்கலாம், எந்த ஹோட்டலில் ஃபேமிலி பேக் கிடைக்கும், எவ்வளோ ப்ரைஸ்னு தேடி பார்க்க டைம் எடுக்கும். தேடி பார்க்க டைம் ஆகிறதுனால நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்லேயே ஆர்டர் பண்ணிவிடுவோம் நியூவாக ட்ரை பண்ணாமல். இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூரில் எங்கெல்லாம் ஃபேமிலி பேக் பிரியாணி கிடைக்குது, எவ்வளோ ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வெப்சைட் தாங்க எஃப் டீல்ஸ். இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெல்கம் பேக் டு பனானா லீஃப் அன்லிமிடெட். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, மதுரை கொல்லம் நேஷனல் ஹைவே, அதாவது குற்றாலம் போகிற வழியில் இருக்கிற சிவகிரிங்கிற ஊரில், அதோட என்ட்ரன்ஸில் குமார்ஸ் பிரியாணி தர்பாருங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 மந்த்ஸ் ஆகுது. இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓனர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ இவங்ககிட்ட வந்து பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. உள்ளே வேறு சில ஃபுட்ஸும் வச்சுருக்காங்க, நம்ம எல்லாம் டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஜாயின் பண்ணுங்கள். இந்த கூகுள் லொக்கேஷன், இந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உள்ளே போய் சில ஐட்டம்லாம் டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ கேஸ், இந்த குமார்ஸ் பிரியாணி தர்பாரில் பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த போர்டு பார்த்துருப்பீங்க. இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ், அஜினோமோட்டோ, சாசஸ் எதுவுமே அவங்க ஆட் பண்ணுறதில்ல. ஸோ சிக்கன் 65 எப்படி கலர் கொண்டு வருவாங்க, இந்த இவரை சொல்லுவார் எப்படி நான் கலர் கொண்டு வருவீங்க? வணக்கம் சார். அதாவது நாங்கள் கலருக்கு வந்து பீட்ரூட் வந்து அரைச்சி அதாவது லிக்விட் எடுத்து நாங்கள் வந்து கலர் சேர்ப்போம். அந்த மாதிரியே கலர் சேர்ப்போம் சார். என் பேர் வெங்கடேஸ்வரன்.
மூணு வகை பிரியாணி நம்ம முன்னாடி இருக்குது. ஒன்று மட்டன் பிரியாணி, ஒன்று நாட்டுக்கோழி பிரியாணி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மட்டன் தவா புலாவ், அப்புறம் இந்த கொத்து புரோட்டா. இதுலேயும் இந்த சிக்கன் 65 பீசஸ் எல்லாம் போட்டு சிக்கன் கொத்து புரோட்டா, அப்புறம் இவங்களோட பொரிச்ச புரோட்டா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா பிரியாணி கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்ருவோம், நல்லா பசி வேறு நம்மளுக்கு. ஓ, மட்டன் பிரியாணிக்கு எக்கெல்லாம் வச்சுருக்காங்க, சூப்பர். ஸோ இந்த குவான்டிட்டி எவ்வளோ இருக்கணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள், நல்ல ஒரு சஃபிஷியன்ட் குவான்டிட்டி, நல்லா நிறையாவே இருக்குது பிரியாணி. அப்ராக்சிமேட்லி ஒரு 5-6 பீஸ் இருக்கும் போல் தெரியுது. ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீரக சம்பா அரிசியில் செய்யப்பட்ட செட்டிநாடு ஸ்டைல் பிரியாணி, நல்ல ஒரு அப்படி லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது இந்த பிரியாணி ரைஸு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருந்தால். உடம்பு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு நான் ரிவ்யூ கொடுப்பேன், இது வந்து இன்னொரு நாள் வாய் நான் சாப்பிட்டுக்கிறேன், ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. நல்ல ஒரு செட்டிநாடு ஃப்ளேவர்ஸ் வந்து அப்படி நிறைஞ்சிருக்கு பிரியாணியில், நல்ல ஒரு டேஸ்டி பிரியாணி. கரெக்டான மசாலா போட்டிருக்காங்க, ரொம்ப கம்மியாகவும் போடாமல் ரொம்ப அதிகமாகவும் போடாமல் பெர்ஃபெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. மட்டன் பீஸ் வந்து இப்போ நான் ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணால் மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் வந்து நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு, நல்ல ஒரு மீடியம் சூயி பீஸாக இருக்குது. இந்த மாதிரி இந்த மட்டனோட சேர்த்து செஞ்சுருக்காங்க, அப்படி இந்த பிரியாணியில் வந்து மட்டனோட வாசனை வந்து நல்லா கலந்துருக்கு அப்படி. ஸோ இப்போ நம்ம அப்படி சைட் டிஷஸ்க்கெல்லாம் போயிடலாம். இது வந்து கோலா உருண்டை, கோலா உருண்டை வந்து நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. கோலா உருண்டை சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கோலா உருண்டை. மீட் கரெக்டாக போட்டிருக்காங்க, மீட் அண்ட் மசாலா ரெண்டும் சரியான விகிதத்தில் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது, ருசியாக இருக்குது. நல்ல ஒரு இந்த மின்ஸ்டு மீட், இந்த கைமா மீட் மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சீலா மீன் ஃப்ரை, அடுத்து இது பார்த்தீங்கன்னா குடல் முட்டை ஃப்ரை, குடலும் முட்டையும் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. குடல் முட்டையும் ஒன்று சேர்ந்ததுனா அது கேட்கவே வேண்டாம், அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், நல்லா வெங்காயமெல்லாம் போட்டு தேங்காய் துருவெல்லாம் போட்டு, சரி தேங்காயில் முட்டை பொரியல், முட்டையெல்லாம் உடச்சி போட்டு. இது வந்து தலைக்கறி வறுவல், தலைக்கறி நல்ல ஒரு இந்த எலும்போடு தான் இருக்குது, நல்ல எலும்போட ஷார்ப்பாக இருக்கும் தலைக்கறி ஃப்ரை எல்லாம். சும்மா ஒரு சின்ன பீஸ் டேஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது வந்து சால்ட்டு அண்ட் ஸ்பைஸ் ரெண்டுமே வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குது, காரம் ரொம்ப கம்மியாக போட்டு செஞ்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி வறுவலும் நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருக்காங்க. இந்த நாட்டுக்கோழிக்கே உரிய அந்த ஒரு ஹார்ட்னஸ் இருக்குது, நல்ல மசாலா நல்லா ஊறி இருக்குது, நல்லா வெந்திருக்கு, நல்லா வறுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரான்ஸ், நல்ல ஒரு பெரிய சைஸ் ப்ரான்ஸ். ப்ரான்ஸ் சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா குண்டாக இருக்குது ப்ரான், நல்ல வாசனையாக இருக்குது. அந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த வறுத்த வாசனை தெரியுது, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க பார்த்திங்கன்னா 65 வந்துருச்சு. இந்த 65க்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா அது நீங்கள் ஆக்சுவலாக ப்ரிப்பரேஷன் பார்த்துருப்பீங்க, இந்த பீட்ரூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, இந்த பூண்டு இதெல்லாம் போட்டு மசாலாவோட இந்த ஓனர் பேசும்போது சொன்னார், இது வந்து இந்த ஃப்ரோசன் மீட்டே இவங்க வாங்க மாட்டாங்களாம், டெய்லி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்தால் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றப்ப தெரியுது மீட்டெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிரெயின் ஃப்ரை, மூளை வறுவல், இந்த மசாலா போட்டு நல்லா வாட்டியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மூளையோட கவுச்சி வாசனை ரொம்ப தெரியல, நல்லா மசாலா கரெக்டாக ஆட் பண்ணி நல்ல ஒரு மசாலா அந்த ஒரு வறுத்த வாசனையோடு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. இது வந்து காடை மசாலா, ஸோ குட். மீட் பார்த்திங்கன்னா நல்ல டெண்டர் மீட்டாக இருக்குது, இந்த காடையோடது நல்ல கரெக்டான ஒரு பக்குவத்தில் நல்ல வறுத்து எடுத்துருக்காங்க. இந்த காடை, இந்த ப்ரான்ஸ், 65 எல்லாத்துக்குமே அந்த மசாலா ஆட் பண்ணி மேரினேட் பண்ண விதம் வந்து நல்லா இம்ப்ரெசிவ், நல்லா இருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா. இப்போ நம்ம மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-110 கிலோமீட்டர் வெளியில் வந்திருக்கோம்.
ஸோ இங்கே வந்து சுக்கா வந்து நல்ல ஒரு மசாலாலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த எண்ணெய் சுக்கா மாதிரி இல்லை, நல்ல மசாலா சுக்கா. ஏங்க இந்த மசாலா பேஸ்ட் ஐட்டம்ஸில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸ் லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். கொஞ்சம் காரமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. இந்த மட்டன் சுக்காவும் சரி, இந்த நாட்டுக்கோழி வறுவல் தலைக்கறி இது எல்லாத்துலேயுமே, பட் மேபி குழந்தைகள் அந்த பெண்கள்லாம் வர்றதுனால காரம் அவங்க கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம பொரித்த புரோட்டா ஒரு சின்ன பீஸ் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி மசாலா, இது வந்து குழம்போட போட்டு சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இது ஒரு பீஸ் எடுத்துக்குவோம். நாட்டுக்கோழி பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அப்படி குழம்புலேயே ஊறி இருக்குது. பரவாயில்லைங்க, ஈஸியாக பிச்சுட்டேன் நான் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். இந்த மசாலாவில் நல்லா தோய்ச்சி பொரிச்ச புரோட்டா மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக இருக்குது, ரொம்ப ஒரு ஜென்டில் மசாலா, பட் நல்ல ஒரு அந்த வாசனை நல்லாயிருக்கு. அந்த ஒரு எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, சாப்பிட்றப்பே தெரியுது வாசனை நல்லாயிருக்கு. அது வந்து நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழிக்கே உரிய அந்த ஒரு ஒரு ஹார்ட்னஸ் தெரியுது மீட்டில். இந்த இன்னொரு பீஸ் பொரிச்ச புரோட்டாவோட இந்த சுக்கா எடுத்து சாப்பிட பார்ப்போம். ரைட் சார், அதாவது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, பொரியல், ரசம், பாயாசம், ரைத்தா, பட்டர் மில்க், ஆம்லேட், கரண்டி ஆம்லேட். சார், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸுக்கு கொடுக்குற அக்கம்பிளிமெண்ட்ஸ் இதெல்லாம். மீல்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அடுத்தது நம்ம அந்த சிக்கன் கொத்து புரோட்டா இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ இவங்க இந்த கொத்து புரோட்டாவில் 65 பீசஸ் வச்சு கொத்தி கொடுக்குறாங்க. பட் பர்சனலி ஐ லைக் அந்த மீட் பீசஸ், இந்த பாயில்டு மீட் பீஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 65 பீஸ் எப்படின்னா அந்த கொத்து புரோட்டா சாஃப்ட்டாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு அவ்வளோவா அது பிரியம் இல்லை. சரி, சாப்பிட்டு பார்ப்போம். கரெக்ட், அந்த கொத்து புரோட்டாவோட டேஸ்ட் தனியாக நிற்குது, அந்த 65 பீசஸோட டேஸ்ட் தனியாக நிற்குது. எனக்கு வந்து இந்த பாயில்டு சிக்கன் பீஸை வந்து ஸ்ட்ரெட் பண்ணி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது எனக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறது மட்டன் தவா புலாவ் டேஸ்ட் பார்ப்போம். கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கில்மா பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர் கோயம்புத்தூர் சைடு. ஸோ இங்கே வந்து மட்டன் தவா புலாவ் நம்ம ஊர் ஆளுகெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. கில்மா பிரியாணி நம்ம ஊரில் எக்கெல்லாம் போட்டு அப்படியே ஒரு தவாவில் போட்டு நல்லா வறுத்து கொடுப்பாங்க. இங்கே அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, மட்டன் பீஸ், எக்கு எல்லாமே இருக்குது அப்படியே சீரக சம்பாரிசியோட. பேசிக்கலி இது பிரியாணி தான், அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஃபேண்டசி பிரியாணி மாதிரி. இந்த மாதிரி லைட்டாக கஸ்டமைஸ் பண்ண பிரியாணி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். பேசிக்கலி இந்த பிரியாணியோட அந்த ஒரு பேசிக் குவாலிட்டியே வந்து மாறிடுது இதில், அது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடுது. ஸோ இது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி. நாட்டுக்கோழி பிரியாணிலேயும் ஒரு சிக்கன் பீஸஸ் ஒரு 3-4 பீஸ் போட்டு அதில் முட்டையும் வச்சு கொடுத்துட்றாங்க. இப்போ நான் வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன், இதுலேயும் நல்ல முந்திரி பருப்புலாம் போட்டு அதே மாதிரி சீரக சம்பாரிசி பிரியாணி. ஃபஸ்ட்டு பிரியாணி ரைஸ் டேஸ்ட் பார்ப்போம். சேம்ங்க, சேம் டேஸ்ட், நல்லா அந்த மட்டன் பிரியாணி எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கு. சிக்கன் வந்து அருமையாக வந்திருக்கு, அப்படி தனியாக அப்படி கண்டு வருது அப்படி கை வச்சவனே. ஸோ ஃபைனலி நம்ம கரண்டி ஆம்லேட்டோட இந்த வீடியோ முடிப்போம். கரண்டி ஆம்லேட் நல்லா உள்ள அந்த மசாலா கருவேப்பிலையெல்லாம் போட்டு சின்னவங்க போட்டு செஞ்சுருக்காங்க கரண்டி ஆம்லேட்டு, நல்லாயிருக்கு, நல்லா நறுக்கு முறுக்குன்னு வாயில் மாட்டுறப்போ. கேஜ் இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலாக குமார்ஸ் பிரியாணி தர்பார் இந்த ஹோட்டல் பேர். ஸோ இவங்க வந்து தி ஸ்பெஷலைஸ் இன் பிரியாணி. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க மட்டன் பிரியாணி, மட்டன் தவா பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, மூணு வகை பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்ணோம். இது தவிர எனக்கு கொஞ்சம் ரசம் சாப்பாடு வேணும், ஒரு ரசம் சாப்பாடு முடித்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட வாங்கிக்கலாம். ஒயிட் ரைஸ் கூட அவங்க சாம்பார் ரசம், பொரியல், தயிர் இதெல்லாம் கூட கொடுக்குறாங்க. நீங்கள் அதை எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். மசாலாஸ் பார்த்திங்க அப்படின்னு வச்சு நம்மளுமே வந்து நம்ம வந்து ஹோம்மேட் மசாலாஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட்ல தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்டில் இந்த மல்லி வத்தல்லேருந்து எல்லாமே பார்த்து வாங்கி வீட்டில் வச்சு அதை காய வச்சு அரைச்சி நாங்களே வந்து பேக்கிங் போட்டு ஒவ்வொரு செட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பேக்கெட் போட்டு கொண்டு வந்துடுவோம். ஸோ அதனால் எங்களோட குவான்டிட்டி அளவு வந்து ஒரு டைம் கூட வந்து மசாலாவோ ஒரு காரம், உப்பு, ஆயில் எதுவுமே மாறதுக்கு பாசிபிலிட்டி இருக்காது. ஆயில்ஸ் வந்து ரீயூசபிள் ஆயில் எதுவும் இல்லை, மேக்ஸிமம் செக் எண்ணெய் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வர்ற ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருந்தினர் மாதிரி தான் உபசரிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட மெயின் கான்செப்ட். முதல்ல
என்னோட பேர் குமார். ஸோ எஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை டு கொல்லம், அதாவது மதுரை குற்றாலம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டு லன்ச் அண்ட் டின்னருக்கு நீங்கள் வந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருந்தது. பர்டிகுலர்லி பிரியாணி வந்து ரொம்ப ஒரு ஆத்தன்டிக் பிரியாணி, நல்லா இருந்தது, நல்ல ஒரு குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. அவர் சொன்ன மாதிரி செக்க எண்ணெயில் செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் கூட அந்த ஒரு புவர் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சுருக்காங்கங்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி பிரியாணி. ஸோ அதனால தான் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியோட காஸ்ட் வந்து 240 ருபீஸ் மட்டன் பிரியாணியோட காஸ்ட்டு. ஸோ அந்த காரம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறது வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் நாட் அ பிக் டீல். ஓவரால் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பெண்கள் குழந்தைகளோடு வந்து தைரியமாக சாப்பிட்லாம். காரம் உப்பெல்லாம் அளவாக கரெக்டாக போட்டு ரொம்ப ஓரளவுக்கு கம்மியாகவே தான் போட்டு செய்கிறாங்க. கார் பார்க்கிங் நல்லா விசாலமான கார் பார்க்கிங் இருக்குது. தேசிய நெடுஞ்சாலை மேலேயே இருக்குது, அந்த மதுரை கொல்லம் ஹைவே மேலேயே. ஸோ வந்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த கடையோட அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், பை.